மேடம் மேடம் என்ன சிஸ்டர் இந்த பேஷன் கண்ணை முடிச்சு பார்த்தாங்களா இல்லையா ஆ இல்ல சார் இப்பதான் நான் பிபி எல்லாம் செக் பண்ணேன் எல்லாமே நார்மலா தான் இருக்கு ஆனா இன்னும் அவங்க கண்ணை திறந்து பார்க்கவே இல்ல சார் உங்க ஃபேமிலிக்கு சொல்லி விட்டீங்களா உங்க ஃபேமிலிய कांटेक्ट பண்ண எதுவுமே கிடைக்கல டாக்டர் தலை எல்லாம் வலிக்குது நான் எங்க இருக்கேன் மெத்து மெத்து நீ எதலயோ படுத்துர்க்க மாதிரி இருக்கு எக்ஸ்கியூஸ் மீ இங்கே பாருங்கமா நீங்க ஹாஸ்பிடல்ல இருக்கீங்க என்னது ஹாஸ்பிட்டல் இல்லையா என் மாமியார் என்னை அடிச்சு கொண்டுடுச்சா அதெல்லாம் இல்லம்மா உங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு அவ்வளோதான் என்ன டாக்டர் சொல்றீங்க எனக்கு எதுவும் ஆகிடுமா ஐயோ டாக்டர் இந்த விஷயத்த என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொன்னீங்களா என்னை பார்க்க யாருமே வரலையா ஏமா இந்த மாதிரி வெளியே வரீங்க வீட்டை கான்டாக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஃபோன் நம்பர் எழுதி வச்சிருக்கலாம்ல எதுவுமே இல்லாமல் நாங்கள் எப்படிம்மா வீட்டுக்கு தகவல் சொல்றது எதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க வேணாம் டாக்டர் நீங்கள் யாருக்கிட்டேயும் சொல்ல வேணாம் நான் இப்படியே எப்படியாவது போகிறேன் இல்லை எங்கேயாவது போய் சாகிறேன் சரிம்மா ரொம்ப ஸ்ட்ரைன் பண்ணிக்காதீங்க உங்கள் கையை காமிங்க டாக்டர் ஒரே மயக்கமாக வருது ஒரு வேளை அடிப்பட்டதில் மூளை கலங்கியிருக்குமோ அதெல்லாம் இல்லைம்மா எல்லாம் சந்தோஷமான விஷயம் தான் என்ன டாக்டர் நீங்களும் என்னைய பார்த்து காமெடி பண்ணுறீங்க அடிபட்டு மண்டை உடஞ்சி கட்டு போட்டு கிடக்க சந்தோஷமான விஷயமா ஆமாமா உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது கால் பண்ணுங்க அவங்க வந்ததும் சொல்றேன் என்னாச்சு டாக்டர் சொல்லுங்க ரொம்ப பயப்படாதீங்கம்மா இனிமே நீங்க பயப்படக்கூடாது சரியா நீங்க அம்மாபாவை போறீங்க சொல்றீங்க உண்மையா தான் சொல்றீங்களா ஆமாமா நான் எதுக்கு பொய் சொல்ல போறேன் ஐயோ என்னால் நம்பவே முடியல இதுக்காக தான் இத்தனை வருஷம் இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம் டாக்டர் நான் இப்பவே வீட்டுக்கு போறேன் டாக்டர் இதை முதல்ல என் வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லணும் அண்ணா என் வீட்டுக்காரர் தான் எனக்கு எப்பவுமே குழந்தை பிறக்காதுன்னு சொல்லி திட்டி என்னை வெளியே அமிச்சிட்டாரே நர்ஸ் இவங்களுக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுங்கம்மா நான் மதியம் வந்து பார்க்குறேன் சிஸ்டர் நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன் அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி விஷயம்னு சொல்கிறீங்களா கண்டிப்பாம்மா நம்பர் கொடுங்க எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் அண்ணா இந்த நேரத்தில் யாரும் என் கூட இல்லையே இனிமே எல்லாருக்கிட்டையும் நானே போய் சொல்லுவேன் எங்கேயாவது வெளியே போனால் எப்போ பாரு கேட்டுக்கிட்டே இருப்பாங்கல்ல

இப்படியே நான் எங்க அப்பா வீட்டுக்கு போய் அங்கேயே இருந்தேன் என் காலத்தை கழிச்சுக்கிறேன் என் குழந்தைக்கும் எனக்கும் என்ன வழி விட்டுருக்கோ அதுவே நடக்கட்டும் காலே திரும்ப ஆமாக்கா நான் உண்டாயிருக்கேன்றதே டாக்டர் இப்பதான் சொன்னாங்க ஆமாக்கா நாலு மாசமா முந்தனைய வாங்கிட்டு மீன் குழம்பு வாங்கி சாப்பிட்டேன் அது உடம்புக்கு சேராம பாந்தி வாந்தியா எடுத்தேன் சரி நீ வச்ச குழம்பு சரியில்லைன்னு தான் உன்னைய வாய்க்கு வந்த மாதிரி வண்ட வண்டியா பேசுனேன் ஆனா எல்லாம் புள்ளுக்குள்ள உன் பையன் பண்ண வேலைதான் என்ன மோட்டி இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிருக்க ஐயோ கடவுளே அப்பா சிட்டி இனிமே எவ்வளவு ஊருக்குள்ள வாய தரப்பா தரக்கட்டும் அப்ப பள்ளு மேல நாளை போடு போடுற பாரு எவ்வளவு பார்த்தாலும் இன்னும் இவளுக்கு ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்லன்னு எப்படி பேசினாலுங்க அட அடுத்தவ பேசுறது இருக்கட்டுக்கா இவ்வளவு நடந்து இவ மாமியாரும் இந்த காஞ்சனாவும் ஒரு அட்டை வந்து பார்த்தாளுங்களா கேக்கா நீங்க கிளம்புங்கக்கா டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்றேன்னு சொல்லியிருக்காரு சொன்னதும் நானும் போறேன் போறேன் எங்க போற முதல்ல வா இங்க கூட உன் புருஷ என்னதான் பண்றன்னு நானும் பாக்குறேன் நீ வீட்டுக்குள்ள போ என்ன லட்சுமி அப்படியே உள்ள போன்னு சொல்றேன் நான் போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வரேன் அப்புறமா உள்ள அனுப்போம் என்னடி திறந்து விட்டுல எதுவோ நுழைஞ்ச மாதிரி நீங்க பாட்டுக்கு வந்து நின்னுகிட்டு லாக்கிட்டு நிக்கிறீங்க என்ன சேதி எம்மா இவன் முதல்ல எதுக்குமா இந்த வீட்டுக்குள்ள வந்தா டி உன்ன தான் ஏமா தான் கேக்குறேன் சொல்லு நட்ட பண்ண என்ன இதெல்லாம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன ஆச்சு எங்கேயாவது ஓசில சோறு போடுறாங்கன்னு கொண்டு போய் தலையை கொடுத்து முட்டிகிட்டு வந்திருப்பா அதானே நெட்டப்பா அப்படி எல்லாம் பேசாதப்பா அவ இப்ப ஒத்த ஆள் இல்ல ரெட்ட நாடியே கிடக்காப்பா ஏக்கா அதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கவே நடக்காது ஓ நான் உங்ககிட்ட சண்டை வாங்கினு சொல்லி நீ போய் சப்போட்டுக்கு ஆள் கூப்பிட்டு வந்திருக்கியா இவங்க இல்ல இந்த ஊரே வந்தாலும் இனிமே உன்ன இந்த வீட்டுக்குள்ள விட மாட்டேன் இந்த மாதிரி கற்பமா இருக்குன்னு சொன்னா அதை நம்பி நான் உன்ன வீட்டுக்குள்ள சேப்பனேன் அம்மா இப்ப மூஞ்ச பாக்கவே பிடிக்கல முதல்ல வெளிய அனுப்புமா என்ன நட்டப்பா வாய் வயிரமா இருக்கா என்ன இப்படி எல்லாம் பேசுற இத்தனை வருஷம் குழந்தை இல்ல குழந்தைன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க இப்ப அவ உண்டா இருக்க நேரம் பார்த்து இவகிட்ட இப்படி பம்படி பண்ற ஏட்டி அவ உண்டா இருக்கன்னு அவ சொன்னால என்னமோ நீங்களே கடந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஏத்த வள்ளிக்க அண்ணனுக்கும் சண்டை போல இருக்கு கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போனவ கார் வர்றதை பார்க்காம ரோட்டில் நடந்து போயிருக்கா கார் மோதி மண்டையில சரியான அடி அடியத்த ஏதோ ரெண்டு புண்ணியம் வந்து ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்திருக்காங்க

நீங்க இவ்வளவு சொல்லி நம்பாம ஒருத்தர் இருக்காருனா இனிமே என்னத்துக்கா அவர் நம்புவாரு இந்த குழந்தை என்னோடது இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவாரு வேணாக்கா நான் போறேன் எங்க அப்பா இருக்காரு என்னை காலத்துக்கும் கஞ்ச ஊத்தி காப்பாத்துவாரு நான் அங்கவே போய்க்கிறேன் ஆஹ் போட்டி போ உன்னை யாரு இங்க இருன்னு சொல்லல அதோட இன்னும் கொஞ்ச நாள்ல தைவஸ் பத்திரம் அனுப்புறேன் அதுல கையெழுத்து போட்டு கொடு இனிமே இவளுக்கு இந்த வீட்டுக்கும் ஒட்டும் இல்ல உறவும் இல்ல ஏன் மவன தேடிக்கிட்டு வந்தானே பிள்ளக்கு மாதிரி பிஞ்சு போய்டும் பிஞ்சு ஏடி எதுக்குடி நீ இன்னும் நிக்கற இவ்ளோ வச்ச குழந்தை இல்ல குழந்தை இல்லன்னு உன்னை உருக்கி எடுத்தாங்க இப்போ நீ உண்டாயிருக்கிற இருக்கற பார்த்து இந்த ஊరికి சோறு போட்டு சந்தோஷப்படுவாங்க நினைச்சா ஆனா உன்னை வீட்டை விட்டு துரத்துறல தான குறியா இருக்காங்க ஆமாண்டி இவங்களுக்கு குழந்தை இல்லாதெல்லாம் பிரச்சனை கிடையாது பையனுக்கு நல்ல பணக்கார இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் நட்டப்பா நீ அதுக்கேத்த மாதிரி ஆடுறல நாலு வருஷம் கழிச்சு தான் உண்டாயிருக்கா

அம்மா, அவளை நான் சமாதானப்படுத்தி எப்படியாவது கூப்பிட்டு வந்துடலாமா நீங்க கவலைப்படாதீங்க என்ன அவ கோச்சிட்டு போறத பார்த்தா திரும்பி இந்த பக்கமே வரமாட்டா போல இருக்குனே